நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கார்த்தாலேந்து இரவு படுத்துக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறை சிந்தனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கு. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், எவ்ரி இந்தியன் வேக்ஸ் ரிலீஜியஸ்லி, ஈட்ஸ் ரிலீஜியஸ்லி, டாக்ஸ் ரிலீஜியஸ்லி, ஸ்லீப் ரிலீஜியஸ்லி. நாம் எப்போ பார்த்தாலும் பகவான் இருக்கான், பகவான் இருக்கான், பகவான் இருக்கான்னு சொல்லி பகவானை நினச்சிருந்தே இருக்கோம். மொத்தம் பகவான் இல்லை, பகவான் இல்லை, பகவான் இல்லைன்னு சொல்லி பகவானை நினச்சிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விதத்தில் பகவான் எல்லாரோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கார், மறுக்க முடியாது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை முறை. நாம் எது வேண்டும்னாலும் உடனே நமக்கு என்ன தெரியும்னா, கோவில் தான் தெரியும், பகவான் தான் தெரியும், அழத்தான் தெரியும், பிரார்த்தனை தான் தெரியும். அந்த பகவானுடைய பிரசாதமாக வரது எப்படியும் அப்படிதான் பரிமளிக்கும். ஒவ்வொரு தேசத்திலே ஒரு வழிபாட்டு முறை உண்டு. இன்றைக்கும் கேரளாவிலே ஒரு வழிபாட்டு முறை உண்டு, பஜனம் இருக்கிறது அப்படின்னு பேர் அதுக்கு. மாத்வாலாம் இந்த மாதிரி பரிக்கல் இல்லைன்னா ராகவேந்திரர் சன்னதியில் போனால் அவெல்லாம் சேவை பண்ணுறது அப்படின்னு அவன் ஒரு பக்தி பந்தத்தை வச்சுருக்கான். மந்திராலயத்தில் ராகவேந்திரருடைய அந்த சமாதிக்கு போனால் நிறையா பேருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கும், குழந்தை பிறக்காமல் இருக்கும், ஏதாவது ரொம்ப ஒரு பெரிய சிரமமாக இருந்ததுன்னா அப்படியே அந்த கோதாவரி துங்கபத்ரா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டும் ஈரத்துணியோடு வந்து அந்த ராகவேந்தருடைய அதிஷ்டானத்தை இவ்வளோ பிரதட்சிணம் பண்ணுவான், இங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுவான், அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுவான், அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணுவான், அப்படியே வேண்டிண்டு 48 நாள், 108 நாள், 1 வருஷம் கர்ப்பவாசம் இப்படின்னு இருந்து அவன் அங்கிருந்து ஸ்வஸ்தம் ஆனாதான் வெளியில் போவான். அதுக்கு சேவை பண்ணுறதுன்னு பேர். கேரளாவில் பஜனம் இருக்கிறதுன்னு ஒரு வழிபாட்டு முறை உண்டு. தனக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குது அப்படின்னு விட்டால் குருவாயூருங்கிற க்ஷேத்திரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நாராயண சரஸில் குளிச்சுட்டு நிர்மால்ய சேவையிலிருந்து ராத்திரி பெருமாளுக்கு ஸ்ரீவேலியில் கொண்டு போய் பெருமாளை உள்ளே வர வரைக்கும் கோவில்லையே இருந்து நாராயணியமோ பாகவதமோ இல்லை நாராயண நாமஸ்மரணம் பண்ணி அந்த குருவாயூருடைய கோவிலில் ஊட்டுப்பராலேயே என்ன சாப்பாடு கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டுண்டு அந்த 24 மணி நேரமும் அந்த கோவிலே கதி அப்படின்னு இருந்து பிரார்த்தனை பண்ணுறவர்களுக்கு அந்த பிரார்த்தனை முடியறதுக்குள்ள ஒரு கனவு வந்து அந்த கனவுல ஒரு பதில் வந்து அவர்களுடைய எதுக்காக பிரார்த்தனை பண்றாலோ அது பூர்த்தி ஆயிடும். இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சமீபமா நடந்த ஒரு சம்பவம், அப்படிதான் ஒரு பெரிய தனிகர், ரொம்ப பிரபு, அவர் நிறைய ஐஸ்வர்யம் சொத்து இருக்கு, குழந்தையே இல்லை அவருக்கு. குருவாயூரப்பன்ட்ட போய் பாகவத சப்தாகம் பண்ணினார், குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு மூல வளர்ச்சி இல்லாமல் இருந்தது, பேசவும் முடியலை, மற்ற குழந்தைகளை விட எல்லா விதத்திலையும் ஒரு பின்தங்கிய குழந்தையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி குருவாயூரில் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு சப்தாகம் பண்ணி பிறந்த குழந்தை இப்படி இருக்கே, விடக்கூடாது. குருவாயூரில் போனார் 48 நாள். குருவாயூரப்பனே கதி, எப்போ பார்த்தாலும் கோவிலை பிரதட்சிணம் பண்ணுறது, நாராயண நாமம் சொல்கிறது, நாராயண சரஸில் ஸ்நானம் பண்ணுறது, நாராயண பட்டத்திரி எவ்வளவு ஸ்லோகம் எழுதியிருக்காரோ அவ்வளவு பிரதட்சிணம் பண்ணுவார், பண்ணினார். 48வது நாள் அவருக்கு எந்த சொப்பனமும் ஏற்படலை, எதுவும் ஏற்படலை. அங்கேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது குருவாயூரப்பன் கனவுல வந்தான், இதே பஜனத்தை நீ திருப்பறையாறில் போய் பண்ணு இன்னொரு 48 நாள். குருவாயூரப்பனோ கிருஷ்ணக்ஷேத்திரம், திருப்பறையாரோ ராமக்ஷேத்திரம். திருப்பறையாரில் தான் ஹனுமார் சீதையை பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன இடம், அந்த சூடாமணியை கொடுத்த இடம். ஹனுமாருடைய சாநித்தியம் இன்றைக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டுருக்கு. குருவாயூர்ப்பனே சொப்னத்தில் வந்து சொன்னதுனாலே அந்த திருப்பறையார் க்ஷேத்திரத்திலே 48 நாட்கள் திரும்பி ராமபஜனம் பண்ணினார். ராமாயண பாராயணம், கோவிலையே பிரதட்சிணம் பண்ணுறது, ராமநாமம் சொல்கிறது. 48வது நாள் இந்த தம்பதிகள் எங்கேயோ வெளியில் பெயர்க்கும் பொழுது ஒரு குரங்கு வந்தது, அந்த குழந்தையோட ஒரு தலையை தட்டு தட்டித்து அந்த குழந்தை சரியாக போயிடுத்து அப்படின்னு அவரே எழுதியிருக்கார். பிரார்த்தனை தானே, நம்பிக்கை தானே.
நம்ம அந்த மாதிரி பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பிடிவாதமாக பிடிச்சு அப்படி பிரார்த்தனை பண்ணி நம்ம சாதிச்சுக்கிறதுக்கு தெரியணும். வழவழா குழகுழான்ற பண்ணுற பிரார்த்தனை பலிக்காது. ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சபல புத்தி இருந்ததுன்னா அவனுக்கு பகவத் தர்சனம் ஆகாது. நல்லதோடு அவனுக்கு பிடிவாதமும் இருக்கணும். பார்த்தே தீர்றது, எதற்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்சீவரன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்து, அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டு ராத்திரி பகலாக பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு விடாமுயற்சி, இது சேர்ந்தாதான் பலன் தரும்.